இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். பயம் குறைந்ததுதான் ஒரு மிக முக்கியமான காரணமா அந்த, ஏன்னா வந்து இது கூட்டு பாலியல் பலாத்காரம்ங்கிறது ஏதோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ பண்றது கிடையாது, அது வந்து ஒரு குழு மனப்பான்மையோட ஒரு குழுவா வந்து செய்யறது இருக்கு. அப்போ வந்து பயம் குறைஞ்சிருச்சா காவல்துறை மேல? இந்த தவறு செய்யறவங்களை வந்து ஹீரோ காட்டுறாங்க திரைப்படங்கள்ல, இந்த மாதிரி தவறு செய்யறவங்களை ஹீரோ காட்டுறாங்க. ஏற்கனவே ஒரு படம் பாத்தீங்க, இவர் நம்ம விஜய் நடிச்ச படம் மாஸ்டர் படம், அதுல பாருங்க சிறுவர்களை வச்சுதான் எல்லா தவறுகளும் நடக்கிறதா வந்து காட்டுவாங்க. உண்மையில அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் பாருங்க, கஞ்சா விற்கிற இடத்துல எல்லா சிறுவர்கள் தான் இருக்காங்க. இப்ப நான் வந்து ஆய்வாளர் இருந்தப்போ 30 பேருக்கு மர்டர் கேஸ் ஐக்கியஸ் 30 பேருக்கு லைஃப் வாங்கி கொடுத்தேன். இப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட ஜனத்தொகை கிட்டத்தட்ட 8 கோடி, காவல்துறையில வந்து 121,000 பணியிடங்கள் தான் இருக்கு, அதுலயும் 10,000 போஸ்ட் வேகண்டா இருக்கு. இந்த பாலியல் கூட்டங்கள் பத்தி சொல்லும் போது ஆந்திரால ஒரு சம்பவம் நடந்தது. இதே மாதிரி ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஒரு பெண் வந்து கொல்லப்பட்டாங்க, லேடி டாக்டர். அப்ப வந்து என்கவுண்டர் பண்ணாங்க அந்த குற்றவாளிகள். நிச்சயமா அந்த மாதிரி சம்பவம் நடக்கணும், அதுதான் பயம் இருக்கும். ஆனா என்ன பண்ணிடுறாங்க, இப்போ அவங்க வந்து யார் அதை மாதிரி பண்றாங்களோ அவங்க பேர்லயே வந்து மர்டர் கேஸ் எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த கஞ்சா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில தான், இந்த கேரளா பார்டர்ல, நம்ம தேனி மாவட்டத்தோட பார்டர்ல விளையும், அதை விளைவிப்பாங்க. அதுக்குன்னே ஒரு கும்பல் வந்து விளைவிச்சு அதை தமிழ்நாடு முழுவதும் சப்ளை பண்ணுவாங்க. ஆந்திராவில இருந்து கடத்திட்டு வரோம். ஆந்திராவில் ஹைதராபாத் பக்கத்தில் ஒரு இடத்துல கஞ்சா விளைவிக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு. தவறு செய்யறவங்க போலீஸ் கண்டு பயந்து ஓடுவாங்க, காவல்துறை வருதுன்னா ஓடிடுவாங்க. சாராய விற்கிறவங்க, கஞ்சா விற்கிறவங்க, இப்போ கஞ்சா விற்கிறவங்க காவல்துறை மேல பிடிக்க வராங்கன்னு சொல்லி வெடிகுண்டு வீசக்கூடிய அளவுக்கு அந்த நெட்வொர்க் வளர்ந்துருக்கு. அதை நிச்சயமா நம்ம நொறுக்கி அழணும், அது வந்து மாற்றமே கிடையாது. இப்போ கைது செய்யற எல்லாருமே வந்து அது வந்து சப்ளை பண்றவங்களா தான் இருக்காங்க. இந்த ஏரியால கொண்டு போய் சப்ளை பண்றவர், வாங்குறவர், விற்கிறவரா தான் இருக்காங்க. ஆனா வந்து இது அந்த செயின்ல இருந்து கொண்டு வரவர், இதை வந்து மெயினா டிஸ்ட்ரிபியூட் பண்றவர் அப்படிங்கிற ஆளுங்களை எதுவும் புடிச்ச மாதிரி நமக்கு வந்து தெரியல. நீங்க சொல்றது கரெக்ட், பொசஷன், டிரான்ஸ்போர்ட், அது மாதிரி செல்லிங், இதை மாதிரி இருக்கிறவங்கதான் மெயினா மாட்டுறாங்க. இதுக்கு மூளை யாரு அப்படிங்கறத பார்த்து பிடிக்கணும். இதுல வந்து அப்படி வரையில உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல வரும். நம்முடன் இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராம் சார். சார் வணக்கம். சார், இப்ப இந்த நம்ம நிறைய செய்திகளை பார்க்கிறோம், இப்ப இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய மாவட்டங்கள்ல அங்கங்க நம்ம நடக்கிறத பாக்குறோம். இது நம்ம வழக்கத்துக்கு மாறா பாக்குற ஒரு சம்பவங்களா இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து ஏன் வந்து இப்போ வந்து திடுதிப்புன்னு வந்து இது ஜாஸ்தி ஆகிற மாதிரியான ஒரு கேஸ் நடக்குது, இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம்? சார், இந்த கூட்டு பாலியல் பலாத்காரங்கிறது இப்போ ரீசெண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சிருக்கு. இது வந்து வட இந்தியாவில இருந்து டெல்லியில வந்து ஏற்கனவே நிர்பயா கேஸ் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதை மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமாக சம்பவங்கள் கிடையாது. கடந்த ஆண்டு வந்து இது நம்ம இதில் சொன்னாங்க, அது என்ன, ஒரு கோயம்புத்தூர் பக்கத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது சிபிஐ என்கொயரிலாம் பண்ணி இப்போ சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 2-3 மாசத்துல ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து விருதுநகரில் ஒரு சம்பவம், 8 பேர், அதில் 4 பேர் சிறார்கள். அதுக்கு அடுத்தால வேலூர்ல ஒரு டாக்டர், லேடி டாக்டர், அதுல 4 பேரை கேஸ்ட்டு, அதுல 2 பேர் சிறார். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடில்ஸ்ல இதே மாதிரி ஒரு சம்பவம், 14 வயசு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பெண், 10th படிக்கக்கூடிய பெண்ணை வந்து ஒரு 5-6 பேர் வந்து டெய்லி நைட் அது மாதிரி. இந்த கலாச்சாரம் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறது காரணம் கலாச்சார சீரழிவு, இதுக்கு வந்து சமூக வலைத்தளங்களும் ஒரு காரணம். ரெண்டாவது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, நீதி போதனை வகுப்பு ஒன்று உண்டு, இப்போ அது கிடையாது, இப்போ அது பண்ணுறது இல்லை. என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத குழந்தை பருவத்திலிருந்தே அந்த குழந்தைக்கு வந்து டெய்லி ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு பீரியட் இருக்கும் நிச்சயமா, அது இப்போ இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த நம்ம சமூக வலைத்தளங்களில் பாருங்கள்,
இந்த மாதிரி விஷயங்களை தான் நிறைய போடுறாங்க. நிறைய பார்க்கல அவங்க மனசுல வந்து இளைஞர்கள் மனசு கெட்டு போகுது. நம்ம நாட்டில் வந்து 130 கோடி ஜனத்தவர் இருக்கு, கிட்டத்தட்ட பாதிக்கு மேல இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் மனசு வந்து கெட்டு போச்சுன்னா இந்தியாவே கெட்டு போயிடும். இப்போ வந்து சிலோன் வந்து நம்ம ஸ்ரீலங்கா பொருளாதார நெருக்கடியில மாட்டிட்டு இருக்கு, அந்த பொருளாதார சீர்குலைவு அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. அந்த பண்பாடெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இதை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணல அப்படின்னா நிச்சயமா வந்து ஒரு பெரிய கலாச்சார சீர்குலைவு வருங்காலத்துல இந்தியா தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். இதுக்கு வந்து காவல்துறை ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பயம் குறைந்தது தான் ஒரு மிக முக்கியமான காரணமா அந்த, ஏன்னா வந்து இது கூட்டு பாலியல் பலாத்காரம்ங்கிறது ஏதோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ பண்றது கிடையாது, அது வந்து ஒரு குழு மனப்பான்மையோட ஒரு குழுவா வந்து செய்யறது இருக்கு. அப்போ வந்து பயம் குறைஞ்சிருச்சா காவல்துறை மேல? அதான், அதாவது சட்டத்துல வந்து சிறார்கள் அப்படிங்கிற முறையில அவங்களுக்கு வந்து ஜுனைல் டெலிக்வன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் பிரகாரம் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஈவன் கொலையே பண்ணா கூட ரேப் பண்ணாலும் கூட அவங்களுக்கு 18 வயசு வரைக்கும் அந்த சிறார் இல்லத்துல தான் வைக்க முடியும். அப்படிதான் சட்டம் இருக்கு. ஆக அது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரக்கோணத்துல வந்து கஞ்சா விற்கிறவங்களை போய் பிடிக்க போயிருக்காங்க 3 போலீஸ்காரங்க. அவங்க மேல 17 வயசு உள்ள ஒரு கஞ்சா விற்கிற பையன் வெடிகுண்டு வீசியிருக்கான், வெடிகுண்டு பையோட எடுத்து வீசியிருக்கான். அதுல 3 காவலர்கள் வந்து காயம்பட்டிருக்காங்க. ஆக வந்து இவங்களை இது மாதிரி இளைஞர்களை பயன்படுத்திக்கிறாங்க, சிறார்களை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன நம்ம செய்யறதோட விளைவு என்ன ஆகும், பிற்காலத்தில் தனக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தெரியல. அது தெரியாத சூழ்நிலையில இன்னைக்கு இந்த மெயினா நான் சொல்றது வந்து சமூக வலைத்தளங்கள்ல இந்த தவறு செய்யறவங்களை வந்து ஹீரோவை காட்டுறாங்க, திரைப்படங்கள்ல இந்த மாதிரி தவறு செய்யறவங்களை ஹீரோவை காட்டுறாங்க. ஏற்கனவே ஒரு படம் பார்த்தீங்க, இவர் நம்ம விஜய் நடிச்ச படம் மாஸ்க் படம், அதுல பாருங்க சிறுவர்களை வச்சுதான் எல்லா தவறுகளும் நடக்கிறதா வந்து காட்டுவாங்க. இப்போ உண்மையில அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் பாருங்க, கஞ்சா விற்கிற இடத்துலயும் எல்லா சிறுவர்கள் தான் இருக்காங்க, தவறு பண்ணக்கூடிய எல்லாத்துலயுமே இவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த நிர்பயா கேஸ்ல கூட பாருங்க, ஒரு ஜுனைல் அக்யூஸ்ட், அவன் தான் மெயின் அக்யூஸ்ட். ஆனா அவன் வந்து தப்பிச்சிட்டான், மத்தவங்களை தூக்குல போட்டாங்க, அவன் தப்பிச்சிட்டான். இதை மாதிரி ஏன்னா சட்டம் அவங்களுக்கு வந்து வழிமுறைகள் இருக்கு, தவறு செய்யறது அவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதே மாதிரி வந்து கூட்டு பாலியல் பலாத்காரங்கிறது வந்து அது ஒரு கொடூரமான விஷயம். அவங்க வந்து தவறு செய்யறவங்க மேல சரியான தண்டனை கொடுக்கணும். முதல்ல காவல்துறை பயங்கரமான நடவடிக்கை எடுக்கணும். அந்த கொடூரமான நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அவங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தடயங்களை கைப்பற்றி அவங்க பேர்ல சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கும். அதுதான் காவல்துறையோட கடமை. இப்போ நான் வந்து ஆய்வாளர் இருந்தப்போ 30 பேருக்கு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் 30 பேருக்கு லைஃப் வாங்கி கொடுத்தேன், அதுக்கு சிஎம்டி கோல்டு மெடல் கூட வாங்கினேன். அந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரியும் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து காவல்துறையில ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, தவறு செய்யறவங்களை நம்ம நேரடியாக தண்டிக்க முடியாது, இந்த மாதிரி கோர்ட்டு மூலமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட வேலை செய்யணும். சார்ஜ் ஷீட்டை சீக்கிரமா போடணும், கோர்ட்ல வந்து சாட்சிகளை ஏத்தணும், அந்த சாட்சிகளை வந்து கரெக்டான முறையில சொல்றாங்க கண்காணிக்கணும். அதே மாதிரி ஏபிபி பிபி இருப்பாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஃபாலோ பண்ணணும். நாங்கெல்லாம் வந்து ஒரு கேஸ் நடந்து ஒரு மர்டர் கேஸ் நடந்து 90 நாள் 60 நாள் தான் தண்டனை வாங்கியிருக்கிறோம், 30 நாள் கூட தண்டனை வாங்கியிருக்கிறோம். அந்த மாதிரி வந்து ஃபாலோ அப் ஆக்ஷன் எடுக்கணும். அது காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட ஜனத்தொகை கிட்டத்தட்ட 8 கோடி, ஆனா காவல்துறையில வந்து 121,000 பணியிடங்கள் தான் இருக்கு, அதுலயும் 10,000 போஸ்ட் வேகண்டா இருக்கு. அன்னைக்கு வந்து ஒரு காவல் நிலையத்துல 40 காவலர்கள் இருந்தாங்க அப்படின்னு வைங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு அதே 40 காவலர்கள் தான் இருக்காங்க. ஆனா ஜனத்தொகை கூடியிருக்கு தகுந்த மாதிரி நம்ம காவல்துறை எண்ணிக்கை கூடல, அது கட்டாயம் கூட்டணும். அது போக சைபர் குற்றங்கள் அது நிறைய இப்ப நடக்குது, சைபர் குற்றங்களால பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க காவல் நிலையத்துக்கு போனாங்கன்னா அந்த காவல் நிலையத்துல அந்த புகார் வாங்குறது கிடையாது, அவங்க என்ன சொன்னாங்க, ஆன்லைன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறாங்க. எத்தனை பேருக்கு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ண தெரியும், அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அது வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷன் எங்க போகணும், மொசல்ல வந்து எஸ்பி ஆபீஸ்ல தான் அதுக்கு இது இருக்கு யூனிட். அதே மாதிரி இங்க சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கமிஷன் ஆபீஸ் தான் இருக்குது. அப்ப காவல்துறையில இவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறவங்க வந்து அந்த கமிஷன் ஆபீஸ்க்கு தேடி போகணும், அங்க போய் கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுன்னு இங்க லாக்இன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கூட்டு விசாரிப்பாங்க. அது வந்து உங்களுக்கு உடனே வந்து அதுக்கு அவங்களுக்கு ரெமெடி கிடைக்கல. அதுக்கு வந்து இந்த குற்றங்களை கையாளுறதுக்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் அதுக்குள்ள யூனிட் வைக்கணும், அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும். இந்த காவலுக்கு இந்த சைபர் கிரைம்ஸ் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும், அதுக்குள்ள சட்டம் கிடையாது. ரெண்டாவது, சைபர் குற்றங்கள்ல வந்து தண்டனை வந்து ஜாஸ்தி கிடையாது, அதனால வந்து சைபர் குற்றங்கள் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து காவல்துறையில வந்து நிறைய வேலைகள் இருக்கு, அதை வந்து அவங்க செய்யணும்.
இந்த பாலியல் குற்றங்கள் பத்தி சொல்லும் போது ஆந்திரால ஒரு சம்பவம் நடந்தது. இதே மாதிரி ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஒரு பெண் வந்து கொல்லப்பட்டாங்க. அப்ப வந்து என்கவுண்டர் பண்ணாங்க அந்த குற்றவாளிகளை. அந்த மக்கள் அந்த மாநில மக்களே வந்து பயங்கரமா அது வந்து அதுக்கு பாராட்டின சம்பவமா அது இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான கடும் நடவடிக்கை அப்படிங்கிறது அதோடைய சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்துல அதுவும் குறிப்பா நம்ம மாநிலத்தில் நடக்கூடிய விஷயங்கள்ல எங்கெங்கெல்லாம் லேகா இருக்கு அப்படின்னு பாக்கலாம். நிச்சயமா அந்த மாதிரி சம்பவம் நடக்கணும், அப்பதான் பயம் இருக்கும். நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாதான் இந்த மாதிரி ஒரு கேஸே ரிப்போர்ட் ஆகாது, இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்களே நடக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஆனா என்ன பண்ணிடுறாங்க, இப்போ அவங்க வந்து யார் அதை மாதிரி பண்றாங்களோ அவங்க பேர்லயே வந்து மர்டர் கேஸ் எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு, சட்டம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு தான் வந்து மனித உரிமை இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க மனிதர்களே கிடையாது, இவங்க மிருகங்கள், இவங்களை மிருகங்களா தான் ட்ரீட் பண்ணணும். அதனால அந்த மனித உரிமை அப்படிங்கறது வந்து இவங்களுக்கு கிடையாது. ஆனா அதை பயன்படுத்தி இவங்க பேர்ல யார் அந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து இவங்களை கொண்டு கோர்ட்ல அக்யூஸ்ட் தான் நிறுத்திடுறாங்க. அக்யூஸ்ட் மத்த கேஸ்ல கொலை பண்ணிட்டு வந்த அக்யூஸ்டும் இவங்களும் ஒரே இடத்துல தான் கேட்க முடியாது. அப்ப அவங்க தாங்க பாதிக்கப்படுறப்போ யோசிக்கிறாங்க. ஆனா நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி சட்டங்கள் மாற்றப்படணும். இந்த ஐபிசி இந்தியன் பீனல் கோடு அப்படிங்கிறது வந்து லார்டு மெக்காலே அப்படிங்கிறவர் வந்து ஏற்றினது, இங்கிலீஷ்காரங்க ஆட்சியில் இருந்தப்போ ஏற்றப்பட்ட சட்டம். இன்னைக்கு எவ்வளவோ மாறி இருக்கு, குற்றங்கள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி குற்றங்களை நம்ம வந்து அதுக்கு தண்டனைகளை ஜாஸ்திப்படுத்தணும். அந்த மாதிரி வந்து இந்த தண்டனைகளை ஜாஸ்திப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதிகாரம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் அதை பாஸ் பண்ண முடியும். 304B ஒரு அப்படின்னு ஒரு செக்ஷன் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ராஜீவ் காந்தி அவங்க பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ. அதாவது நம்ம இது இருக்கு இல்லையா, வரதட்சணை கேட்டு ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்தி குழப்பம் அவங்க இறந்து போறது 304B அந்த செக்ஷனே கிடையாது. அந்த செக்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி வச்சு அதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சட்டத்தை அமலாக்கம் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஐபிசி சட்டங்களை கம்ப்ளீட்டா மாற்றணும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு சட்டங்கள் ஜாஸ்தியாக கொடுமையானாதான் கடுமையானாதான் நிச்சயமா வந்து அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்ப அரபு நாடுகள்ல பாருங்க, தவறு செய்யறாங்க என்ன பண்ணிடுறாங்க, கடுமையான தண்டனை. சிங்கப்பூர்ல பாருங்க, பிரம்படி கொடுக்குறாங்க. அங்க வந்து ஒரு செல்போன் மறந்து போய் விட்டு வந்தா ஒரு வாரம் ஆனாலும் அங்கேயே தான் இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்க வந்து தண்டனை ஜாஸ்தின்னா குற்றங்கள் குறையும். தண்டனை ஜாஸ்திப்படுத்தணும். ரெண்டாவது ட்ரையல், அந்த கோர்ட் ட்ரையல்ல வந்து கோர்ட்ல வந்து ஜாமீன் விட்டுறாங்க. அதிகாரம் இருக்கு, அதுல வழிமுறைகள் சிஆர்பிசில சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு விடுறாங்க. அப்படி விடுறதுனால என்ன, அவங்க வெளியே வந்து திருப்பி அதே குற்றத்தை பண்றான். அந்த கேஸை முடிச்சுட்டு நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி விடலாம். இது வந்து இந்த மாதிரி பிணையில விட பெயில விடுறதுலயும் இது பண்ணணும். அதே மாதிரி குற்றம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சாச்சுன்னா, இப்ப இந்த கோவில்ராஜ் கேஸ்ல பண்ணாங்க இல்லையா, அதுல வந்து நேரடி சாட்சிகளே கிடையாது, சந்தர்ப்ப சாட்சிகள் வச்சே தண்டனை கொடுப்பாங்க. அத மாதிரி தவறு செய்யறவங்களை தவறு நடந்திருக்கு இவங்கதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து நீதிமன்றத்துக்கு தெரிய வரும் போது கடுமையான தீர்ப்பு கொடுக்கும். அப்படி இருந்தாதான் ஒரு பயம் இருக்கும். அதனால நீதிமன்றமா அதை செய்யணும், சட்டங்களை மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு அரசாங்கமும் அதுக்கு இது பண்ணணும். ரெண்டாவது காவல்துறை அதிகாரிகள் வந்து நிச்சயமா நம்ம ஏரியால எந்த தவறும் நடக்கக்கூடாது, நம்ம எந்த தவறு நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு, நம்ம வந்து அதை தடுக்கணும், நம்மளை கண்டா அந்த குற்றவாளிகளுக்கு பயம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அது வந்து வர வர குறைஞ்சிட்டு இருக்கு. நான் ஆய்வாளர் இருந்த போது, ஒரு காவல் நிலையத்துல நான் ஆய்வாளர் இருக்கேன், எங்க காவல் நிலையத்தை சேர்ந்த ரவுடி கிடையாது, அவரு கொலைக்கூட்டத்தை பண்ண ரவுடி அசோசியேட் ரவுடி, அவரு பக்கத்துல ஒரு காவல் நிலையத்துல அவருக்கு அசோசியேட் இருக்கு. எங்க காவல் நிலையத்துக்கு இன்னொரு பகுதியில அவரு வந்து மறந்துருக்காரு, ஒளிஞ்சிருக்காரு. எனக்கு தகவல் கிடைச்சு இவர் எங்க இருக்காரு என்ன ஏதாவது சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கேன் ஏதுன்னு சொல்லி பார்த்து அவரை பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டப்போ அந்த ரவுடி என்ன சொல்றாப்புல, சார் நீங்க இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த ஏரியாக்குள்ளே நான் வராம என் வீட்டுக்கு போகணும்னா சுத்தி வேற ஒரு வழியா தான் அங்க போயிட்டு அந்த வழியே திரும்பி வந்துடுறேன், நீங்க வேலை செய்யற ஏரியாக்குள்ள நான் கால் எடுத்தே வைக்கிறது இல்லை, அப்புறம் வந்து என்ன வந்து பிடிச்சி என்ன வந்து அடிக்கிறீங்களா சார், இந்த மாதிரி இது மாதிரி பண்றீங்களா சார் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவருக்கு வந்து அந்த ஒரு பயம் இருக்கு, ஆஹா இந்த காவல்துறை அதிகாரி நிச்சயமா நம்மளை விட மாட்டாரு, அவர் ஏரியாக்குள்ள காலை வச்சா நமக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். அந்த பயத்தை உருவாக்கணும். நான் அதுக்காக வந்து அவங்களை அடிக்கணும், கையை ஒடிக்கணும், காலை ஒடிக்கணும், சுடணும் அப்படிங்கிறலாம் சொல்லல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய அக்யூஸ்டுங்க வந்து காவல்துறையில பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துருந்தாங்க, அதுவும் மனித உரிமைக்காரன் அதுவும் வழுக்கி விழுறது இல்ல. மனித உரிமைங்கிறது வந்து குற்றவாளிகளுக்கு தான் இருக்கு, காவல்துறைக்கு இல்ல, மற்றவங்களுக்கு இல்ல.
இதெல்லாம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு தவறு செய்யறவங்க தண்டிக்கப்படுறதில்ல, நிச்சயமா வந்து எல்லாருமே வந்து அதை வந்து ஆதரிக்கணும். இப்போ இந்த நீங்களே சொன்ன மாதிரி இப்ப இந்த ஹிஸ்டரி ஷீட்னு சொல்லக்கூடிய அதாவது வழக்கமான ஒரு கிரைம் பண்றவங்களுக்கும் இந்த செக்ஷுவல் கிரைம் சொல்லக்கூடியவங்களுக்குமான வித்தியாசமே நிறைய இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த செக்ஷுவல் கிரைம் பண்றவங்க அது வந்து ரெகுலரா பண்றாங்களா, இல்ல வந்து இப்பதான் இப்ப ஆரம்பிச்சு பண்றாங்களா, இல்ல இப்பதான் மாட்டிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு டிஃபரன்ஸே வந்து அதுல வந்து இருக்கு. ஸோ இப்ப வேற கிரைம் பண்றவங்களுக்கும் இந்த செக்ஷுவல் கிரைம் பண்றதுக்குமான வித்தியாசம் வந்து நம்ம எப்படி, அதாவது என்ன இது அப்படின்னா, ரவுடிஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கறது அது ஒரு பக்கம் நடக்குது. அந்த மாதிரி ரவுடிஸ் வந்து குற்றவாளிகள், அதாவது திருட்டு குற்றங்க பண்ணக்கூடியவங்க இன்வால்வ் ஆகுறாங்க, கேங்க கேங் கிராப் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கு. அது போக இப்ப இந்த இதுல எல்லாம் வந்து லவ் பண்றாங்க, எங்க நம்ம இதுல நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த அந்த கேஸ்ல வந்து விருதுநகர் கேஸ்ல அவங்க வந்து ஆல்ரெடி அது ஒரு 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 பொண்ணை வந்து ஒரு பையன் லவ் பண்றாரு, லவ் பண்ணி அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகல அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற வரையறப்போ அவங்க லவ் பண்ணப்போ எடுத்த போட்டோ வீடியோ இதெல்லாம் காட்டி அவங்க மிரட்டுறாங்க. அவரு மிரட்டி இது பண்றாரு திருப்பி. அது மட்டும் இல்லாம அவர் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி சொல்றாரு. அப்ப அப்படி ஒன் பை ஒன்னா பண்றாங்க. அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. அதே மாதிரிதான் வந்து இது கோயம்புத்தூர் பக்கம் நடந்ததும் அதுவும் ஏதாவது மாதிரி சம்பவம் தான். இதுல பெண்கள் வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும். லவ் அப்படிங்கிறப்போ மத்தவங்களுக்கு வந்து இதோட பின்னால என்ன நடக்குங்கிறது தெரியாது. சரி, இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க அப்படிங்கறது தான் தெரியுமே தவிர அதை வச்சு அவங்க என்ன மாதிரி இது பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா எல்லாத்துக்குமே பேசிக்கலா வந்தா இது பாருங்க சைபர் கிரைம் தான். அதை எடுத்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு மிரட்டுறது. இந்த சைபர் குற்றங்களுக்கு தண்டனை ரொம்ப கம்மி, கடுமையான தண்டனை, ஒரு ஆயுள் தண்டனை அதெல்லாம் கிடையவே கிடையாது. சட்டத்தை நிச்சயமா மாத்தும். அதை வந்து அது அந்த ஐடி ஆக்ட வந்து கட்டாயமா மாத்தும். அது மாத்தினாதான் வந்து ஒரு பயம் இருக்கு. ஐடி ஆக்ட்ல வந்து இதை மாதிரி பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி இருக்கிறப்போ அவங்களுக்கு பெரிய தண்டனையே இல்லை. ஆக பேசிக்கலா எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் வளர்ச்சி வந்து அதனால வந்து எல்லாருக்கும், படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் அதை பத்தி தெரிய வந்ததுனால அதனால எங்களுடைய குற்றங்கள் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கும் வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு சட்டங்கள் கொண்டு வரும் அப்படிங்கிறது என்னோட. இப்ப இந்த சிறார்கள், சிறார் சம்பந்தப்பட்ட குற்றங்க, அதாவது சிறார் வந்து குற்றத்துல ஈடுபடுறது அப்படிங்கிறது ஜாஸ்தியாவது, கஞ்சா விற்கிறதுல இருந்து இந்த கொலை செய்யறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து இந்த சிறாரை வந்து ஒரு ஒரு வில்லு மாதிரி, அதாவது இதவன் எங்கேயோ இருப்பான் இவங்க வந்து போய் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இதை வந்து இப்போ அவங்க வந்து என்னதான் சிறுவர் சீர்திருத்த பள்ளி இருந்தாலும் அங்கேயும் வந்து அவங்களுடைய அந்த ஒழுக்கமான விஷயங்கள் அது வந்து மாற்றப்படாம அப்படியே தான் வெளில வர்றாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த சிறாரை வந்து நம்ம அந்த குற்றங்கள்ல இருந்து நம்ம வெளில கொண்டு வர்றது, இல்லை அவங்கள வந்து இது பண்றது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சார், இதுல ரெண்டு விஷயம் சார். ஜுனைல் டெலிக்குவன்சி ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் பிரகாரம் அவங்க செய்யற தவறுக்கு அவங்களுக்கு நீதிமன்றம் வச்சிருக்காங்க, அதுல விசாரிக்கிறாங்க. அதுல மேக்சிமம் தண்டனை 18 வயசு வரைக்கும், அதாவது அவன் மேஜர் ஆகிற வரைக்கும் அவனை உள்ள வச்சிருக்காங்க. அது கொலைக்கேஸா இருக்கட்டும், ரேப் கேஸா இருக்கட்டும், எது இருந்தாலும். ஆக அது முடிஞ்சப்பறம் அவன் வெளியே வந்துடுறான். ஆக அவனுக்கு தண்டனை கம்மிங்கிறதுனால தவறு செய்யக்கூடியவங்க இவங்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க கருவியா. இவங்களும் வந்து அதோட விளைவுகள், பின்விளைவுகள் தெரியாம அதுல ஈடுபடுறாங்க. ஈடுபட்டு அவங்களுக்கு இதாகிறாங்க. அதனால ஜுனைல் டெலிக்குவன்சி ஆக்டை மாத்தணும். அதுல 18 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு கீழே உள்ளவங்கலாம் சிறார்கள்னு. ஆனா இப்போ வந்து வளர்ச்சி 15 வயசுலேயே பெரிய ஆள் மாதிரி வளர்ந்துடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து விஞ்ஞானம் இது பண்ணி அதுல வளர்ந்துடுறாங்க. அந்த விஞ்ஞான வளர்ச்சி, ரெண்டாவது உணவு பழக்க வழக்கங்கள், ரெண்டாவது வந்து இந்த நம்ம சமூக வலைத்தளம், இதனால அவனோட அறிவு வந்து பெரியவங்க அறிவு வந்து 15 வயசுல ரீச் ஆயிடுறான். அதனால இந்த 18 வயசுங்கிற அந்த மார்ஜினை குறைக்கணும். ரெண்டாவது ஜுனைல் டெலிக்குவன்சி ஆக்ட நிச்சயமா அதை வந்து மாத்தணும். அதை அந்த அதுல வந்து தண்டனைகள் வந்து இப்போ அன்னைக்கு வந்து ஒரு எஸ்ஐ ஆடு திருடவங்க விரட்டிட்டு போனார், ஒரு எஸ்ஐ ஞாபகம் இருக்கா, அவரை மர்டர் பண்ணிட்டாங்க, அதுல ரெண்டு பேரும் ஜுனைல்ஸ். ஆக அவங்க வந்து செய்யக்கூடிய தவறுகள் வந்து நிச்சயமா நம்ம தப்பிச்சிடலாம், நமக்கு சட்டப்படி நமக்கு அதுல லூப் ஹோல் இருக்கு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது பின்னாடி பின் விளைவுகள் என்ன ஆகும், நமக்கு என்ன பாதிப்புறோம், நம்ம குடும்பத்துக்கு என்ன பாதிப்புறோம் அப்படிங்கறத அவங்க திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லை. அதை வந்து இவங்க பயன்படுத்த குற்றவாளிகள் பயன்படுத்துகிறாங்க. அதனால அந்த ஜுனல் டெலிக்குவன்சி ஆக்ட் நிச்சயமா மாற்றப்படணும். அதே மாதிரியா அந்த வயசு 18ங்கிறத வந்து குறைக்கணும். இதெல்லாம் வந்து அரசாங்கம் முடிவெடுத்து அவங்க சட்டப்படி அதை செஞ்சாதான் முடியும். அது முடிகிற வரைக்கும் இந்த ஜுனல் டெலிக்குவன்சிங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். அதுக்கு வந்து நிச்சயமா இது பண்ணணும். ரெண்டாவது இதுல மாற்றி இதுல மாட்டிக்கிட்டவங்களுக்கு அரசாங்கம் தனியா அதுக்கு மருத்துவர்களை நியமிச்சு அவங்கள வந்து சைக்காலஜிக்கலாம் அவங்கள புரிய வைக்கணும். இது மாதிரி சமாச்சாரம், இது தவறு, இது செய்யக்கூடாது, செஞ்சிட்டோம்
தெரிஞ்சு நம்ம மீண்டு வாழணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தனியா ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி பண்ணணும் இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால வந்து என்னன்னா அந்த ஜெனரல் டெலிகன்சி வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. இது வளர்ந்துக்கிட்டே போறது வந்து நம்ம நாடு பிற்காலத்துல ரொம்ப பெரிய பேரழிவா சீரழிவா நம்ம அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ நம்ம இந்த தமிழ்நாடு அரசு வந்து இப்போ ஒரு விஷயம் பண்றாங்க, ஆபரேஷன் 2.0 அப்படிங்கிற பேர்ல இந்த கஞ்சா சம்பந்தமான விஷயங்கள் அது சம்பந்தமான விஷயங்களை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளே எனக்கு நினைவா ஒரு 2வது நாள்லயே வந்து கிட்டத்தட்ட 150 கிலோ கஞ்சா பறிமுதல், 100 பேருக்கு மேல கைது அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னைக்கு இன்னும் வந்து பல மடங்கு அது வந்து விஸ்தரிச்சிருக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்கள், கஞ்சா புழக்கம், இவ்வளவு போதைப் பொருள் வந்து புழக்கத்துக்கான காரணம் எங்க வருது, இதோட செயின் எங்கவா இருக்கும், அதாவது இந்த இந்த செயின் வந்து எப்படி வருது, இந்த ஆபரேஷன் இப்போ திருப்புன்னு கொண்டு வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதாவது நம்ம ஊர்ல வந்து அந்த ஆதி காலத்துல வந்து போதைப் பொருளா பயன்படுத்தினது கல்லு, சாராயம், கஞ்சா. இந்த கஞ்சா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அந்த கேரளா பார்டர்ல நம்ம தேனி மாவட்டத்தோட பார்டர்ல விளையும், அதை விளைவிப்பாங்க. அதுக்குன்னே ஒரு கும்பல் வந்து விளைவிச்சு அதை தமிழ்நாடு முழுக்கும் சப்ளை பண்ணுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து தமிழ்நாட்டோட தேவைகள் ஜாஸ்தி ஆயிட்டுது, ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு, இங்க வந்து நெருக்கடி ஜாஸ்தி கொடுக்க ஆரம்பிச்சாங்க காவல்துறை அப்படிங்கிறதுனால ஆந்திராவில இருந்து கடத்திட்டு வராங்க. ஆந்திராவில ஹைதராபாத் பக்கத்துல ஒரு இடத்துல கஞ்சா விளைவிக்கிறதுக்குன்னே ஒரு ஏரியா வச்சிருக்காங்க. இன்னும் இந்த பக்கத்துல இருந்த அந்த பழைய குற்றவாளிகள் அங்க போய் அங்கேயே அங்க வேலை செய்யறாங்க, அங்க போய் தங்கி இருந்து அதுல வேலை செய்யறாங்க. இது நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா, அவங்க ஆந்திரால இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா கடத்தி வர்றப்போ அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு யூனிட் வச்சிருக்காங்க. 32 பழைய மாவட்டங்கள்ல 32 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்லயும் ஒரு இன்ஸ்பெக்டர் அண்ட் பார்ட்டி இருக்காங்க. அதுக்கு ஒரு எஸ்பி இருக்காங்க, என்ஐபின்னு, நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பிரிவு. இவங்க வந்து இவங்க தவிர நம்ம லோக்கல் போலீஸும் வந்து அவங்கள பிடிச்சி கேஸ் போடுறாங்க. அப்படி உள்ள நம்ம ஆந்திரால இருந்து உள்ள வர்றப்போ பிடிச்ச கேஸ்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் இருப்பாரு, நம்ம மாவட்டத்தை அந்த அந்த தேனி அந்த பகுதியில் உள்ள ஒரு தமிழ்நாடு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்கிருந்து எடுத்துக்கொண்டு இங்கே வர வரைக்கும் ஒரு பெரிய நெட்ஒர்க் அது. அதில் நெட்ஒர்க்கில் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்ணுறது மட்டுமல்ல, இங்கிருந்து இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகுது, தாய்லாந்து போகுது, பேங்காக் போகுது, மலேசியா போகுது, எல்லா ஊருக்கும் இங்கிருந்து போகுது. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு நெட்ஒர்க் வச்சுருக்காங்க. அந்த நெட்ஒர்க்கில் வந்து கோடிக்கணக்கான பணம் பொருளுது. அதனால அவங்க வந்து ரொம்ப தைரியமா பண்றாங்க. இதை விட ஒரு கொடூரமான விஷயம், அந்த ப்ரௌன் சுகர்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ப்ரௌன் சுகர் வந்து ஒரு கிலோ வந்து 7 கோடி 8 கோடிங்கிறாங்க ஒரு கிலோ. அந்த ப்ரௌன் சுகர் வந்து உலகத்துக்கே சப்ளை பண்றது யாருன்னா ஆப்கானிஸ்தான் தான். ஆப்கானிஸ்தான்தான் அது விளையுது. அங்க பாப்பி செடிகள் அப்படின்னு ஒரு செடி விளைய வைக்கிறாங்க. அந்த செடி எப்படி இருக்குன்னா, நம்ம தாமரப்பூ மாதிரி அந்த பூ இருக்கும். அது ஆனா வந்து தாமரப்பூ நம்ம தண்ணியில இருக்கும், இது வந்து ஒரு செடி மாதிரி வளரும், கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி வளரும். அதை வந்து விளைய வைக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்காங்க, அரசாங்கத்துக்கு தெரிஞ்சே நடக்குது. அது ஒரு டீம். அதை அங்கிருந்து விளைச்சல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அங்கிருந்து மூவ் பண்ணி அதை வந்து ஃபேக்டரிக்கு அனுப்புறாங்க. ஃபேக்டரிக்கு அனுப்புறம் அந்த பவுடரா மாத்துறாங்க. அந்த ஃபேக்டரியில மாத்தி உலகம் முழுக்கும் சப்ளை பண்றாங்க. இப்ப கூட அதானி துறைமுகத்துல 3000 கோடிக்கு பவுடர் போட்டாங்க. அது வந்து கண்டெய்னர்ல வந்தது. அது கண்டெய்னர்ல வந்து ஈரான்ல இருந்து வந்ததுன்னு சொல்லி அதுல அட்ரஸ் போட்டிருக்காங்க. யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க கேட்டா டெல்லிக்கு அனுப்புறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி எங்க இருக்குன்னு கேட்டா ஹைதராபாத்ல இருக்குன்னு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹைதராபாத்ல இருக்க கம்பெனியோட டைரக்டர்ஸ் எங்க இருக்காங்கன்னு சென்னையில இருக்காங்க, ஹஸ்பண்ட் அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சாங்க. ஆக அது வந்து ஒரு நாளைக்கு 100,000 கண்டெய்னர் உள்ள வருது, இந்தியாவுக்குள்ள வருது, இந்தியால இருந்து வெளியே போகுது. அதுல நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க போய் தான் அதுல அது கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்லைன்னா எல்லா கண்டெய்னரையும் அதுல சென்டர்ல வச்சிருப்பாங்க, மேலே இழச்சிலாம் வேற பொருள் வச்சிருந்து அதுக்கு இடையில இது இருக்கும். இது சின்ன பவுடர் பாக்கெட் இருக்கிறனால நமக்கு தெரியாது. அதை மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா மூலமா, இந்தியா வழியாக உலகம் முழுவதும் சப்ளை ஆகுது. இது பெரிய நெட்ஒர்க். இதுல கோடிக்கணக்கான பணம் புழங்குது. அதனால வந்து இதுல வந்து தைரியமா செய்யறாங்க. இது அந்த நெட்ஒர்க்கை வந்து நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் மூலமாக திறக்க முடியும். இது தவிர அவங்க வந்து அந்த மாத்திரைகள் அந்த மாதிரி வடிவத்துல அதுலயும் வருது. அதை வந்து நம்ம ட்ரக் இன்ஸ்பெக்டரும் இருக்காங்க. அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லா மெடிக்கல் ஸ்டாஃபையும் போய் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் பண்ணி யார் இளைஞர்கள் வாங்கியிருக்காங்க, பிரிஸ்கிரிப்ஷன் யார் வாங்கியிருக்காங்க, பில்லு இல்லாம என்ன கொடுத்துருக்காங்க, இவங்களோட ஸ்டாக் என்ன, எங்கிருந்து வந்தது, எவ்வளவு இருக்குது, எவ்வளவு போயிருக்குது, என்னங்கிறது பழைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாதான் அது ஒரு பயம் இருக்கு. லோக்கல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது வந்து ஒரு இடத்துல கையில ஒரு காயம் பட்டிருக்குன்னா அந்த இடத்துல ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துன்னா அந்த இடத்துல வலி தெரியாம இருக்கு, அது பக்கத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அது வந்து கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வலி இல்லாம இருக்கும்.
அந்த மருந்தை வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போதை மருந்தா பயன்படுத்துறாங்க இளைஞர்கள். இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் வந்து தீவிரமா அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சீஸ் பண்ற அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி பிடிச்சி போலீஸ் லோக்கல் போலீஸ் கொடுக்கலாம், லோக்கல் போலீஸும் கேஸ் போடலாம். கேஸ் போட்டு அந்த மாதிரி தவறு செய்யறவங்களை தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி முயற்சிகள் நிறைய பண்ணணும். ரெண்டாவது இந்த கஞ்சா விற்கிறத பத்தி, அந்த கேங் எப்படி இருக்கு அப்படின்னா, குடியாத்தத்துல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சா விற்கிறத பத்தி ஒருத்தர் காவல்துறைக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அவரை வந்து அந்த கஞ்சா விற்கிறவங்க மர்டர் பண்ணிட்டாங்க. அவர் எஸ்டிபின்னு ஒரு கட்சியை சேர்ந்தவர். அந்த அளவுக்கு அவங்க வந்து தைரியமா இருக்காங்க. இப்ப பாருங்க, மூணு காவலர்கள் அரக்கோணத்துல பிடிக்க போன மூணு பேர் பேர்ல வெடிகுண்டு பைய தூக்கி வீசியிருக்கான். மூணு பேரும் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க, ஒரு 17 வயசு பையன். ஆக அந்த அளவுக்கு அதாவது முன்னாடி தவறு செய்யறவங்க போலீஸ் கண்டு பயந்து ஓடுவாங்க. காவல்துறை வருதுன்னா ஓடிடுவாங்க. சாராய வைக்கிறவங்க, கஞ்சா வைக்கிறவங்க, இப்ப கஞ்சா வைக்கிறவங்க காவல்துறை மேல பிடிக்க வராங்கன்னு சொல்லி வெடிகுண்டு வீசக்கூடிய அளவுக்கு அந்த நெட்வொர்க் வளர்ந்துருக்கு. அதை நிச்சயமா நம்ம நொறுக்கி அள்ளணும். அது வந்து மாற்றமே கிடையாது. அத மாதிரி காவல்துறை மேல இவங்களை கொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க வந்து வெடிகுண்ட வீசுறான். அவனை ஏன் என்கவுண்டர் பண்ணக்கூடாது? என்கவுண்டர் பண்ணா என்ன சொல்றாங்க, மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஐயோ இளைஞரை ஒரு இளைஞரை சுட்டு கொண்டுட்டாங்களே காவல்துறை அப்படின்னு சொல்லி அதை வந்து பெருசாக்குவாங்க. அதை வந்து அதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவன் என்ன தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு பாக்கணும். அவன் சிறுவன் அப்படிங்கறதுனால வந்து அந்த கொலை கொலை இல்லாம போயிருமா? கொலை கொலை தானே. அதை வந்து நினைச்சு பார்க்கணும். ஒரு உயிர் போறதுன்னா அது யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல நடவடிக்கை எடுத்தானே ஆகணும். சில விஷயங்கள்ல வந்து இன்னும் வந்து நம்ம அதாவது சமூக வலைத்தளங்களும் ஒரு காரணம், சட்டங்களும் ஒரு காரணம், நீதிமன்றங்களும் கடுமையான முறையில் அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி அரசாங்கமும் இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தீவிர நடவடிக்கை எடுக்கும். அப்படின்னா இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா, இப்போ கைது செய்யற எல்லாருமே வந்து அது வந்து சப்ளை பண்றவங்களாதான் இருக்காங்க. இந்த ஏரியால கொண்டு போய் சப்ளை பண்றவரு, வாங்குறவரு, விற்கிறவராதான் எப்பவுமே இருக்காங்க. ஆனா வந்து இது அந்த செயின்ல இருந்து கொண்டு வரவரு, இதை வந்து மெயினா டிஸ்ட்ரிபியூட் பண்றவரு அப்படிங்கிற ஆளுங்களை எதுவும் பிடிச்ச மாதிரி நமக்கு வந்து தெரியல. இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி காவல்துறை நகரணும் அப்படின்னு பார்க்கலாமா நம்ம? நிச்சயமா, நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது வந்து பொசஷன், டிரான்ஸ்போர்ட், அது மாதிரி செல்லிங், இத மாதிரி இருந்தவங்கதான் மெயினா மாட்டுறாங்க. இதுக்கு மூளை யாரு அப்படிங்கறத பார்த்து பிடிக்கணும். இதுல வந்து அப்படி வரையில உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல வரும். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஆப்கானிஸ்தான்ல இருந்து போர்டர் வருதுன்னு, அதை மாதிரி பார்க்கல இன்டர்நேஷனல் லெவலில் போகணும். நம்ம போலீஸுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, போக முடியாது. இவங்க வந்து அந்த ஸ்டேட்டை விட்டு என்ன சொல்ல போனால் அவங்க ஜூரிஸ் விட்டு வெளியே போனால் கூட தெரிஞ்சுட்டாங்க. ஒரு ஸ்டேட்டை விட்டு போங்கன்னா பாஸ்போர்ட் வாங்கி தான் போகணும். பாஸ்போர்ட்டு எந்த பாஸ்போர்ட்டில் இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுப்பாங்க, அந்த மேலதிகாரிகிட்ட உத்தரவு வாங்கி தான் போகணும். அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கு. காவல்துறைக்கு வந்து இது மட்டுமே மெயின் துறை இல்லை, இதுக்குன்னே வச்சிருக்காங்க என்ஐபி. அதில் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மி. அவங்களும் வந்து ஆந்திராவில் போய் பிடிக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும், ஸ்ட்ரென்த்து வேணும், அங்கே போகிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அதுக்குன்னு தனியாக வந்து ஏஜென்சி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. அதுக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி கொடுத்து அதிக அளவில் காவலர்களை கொடுத்து அதை வந்து நிச்சயமாக நமக்கு அந்த போதைக்குள்ள இந்த போதை மருந்துகள் வந்து போதை பொருள்களை வந்து கடத்தக்கூடியவங்க, அதுக்கு உற்பத்தி பண்ணக்கூடியவங்க அவங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஆப்கானிஸ்தான்ல நடக்குதுன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியுது, ஆனால் தடுக்க முடியல. ஏன்னா அங்கே ஆட்சி நடத்துகிறவங்களே அதில் உதுணையாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்க அதை இது பண்ணி அந்த நெட்வொர்க் வந்து பயங்கரமாக நெட்வொர்க், எந்த இடத்துல போலீஸ் செக் போஸ்ட், எங்கே யார் இருக்காங்க, எத்தனை போலீஸ் இருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியும். இப்போ எந்த வழியாக நம்ம எடுத்துகிட்டு போகணும், அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் அதை தாக்கினா அது தடுத்தாங்கன்னா அவங்க எப்படி தாக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு வழக்கறிஞர், இந்த போதைப்பொருள் ப்ரௌன் சுகருக்காக ஆஜராகக்கூடியவர், அவர் வந்து ஒரு அக்யூஸ்ட பிடிச்சி அவங்க பில்லோ கொடுக்காங்க, அவருக்கு வந்து ஆஜராயிருக்காரு. அந்த அந்த கும்பல் கூட அவருக்கு பழக்கமாயிருக்கு. ஒரு நாள் டி நகர்ல அவரு கார்ல ஏதோ இப்போ ஜாமான்கள் வாங்கிட்டு அவரோட கார்ல ஏறுறப்போ டூ வீலர்ல ஒருத்தர் வந்து அவரை சுட்டுறோம். பட்ட பகல்ல ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு. என்னன்னு பார்த்தா இந்த போதைப்பொருள் கும்பல் இருக்கு இல்லையா, அதுல வந்து இவருக்கு தெரிஞ்ச தகவல வேற ஒருத்தருக்கு யாருக்கோ சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு தகவல் போய் பாம்பேல இருந்து ஆளனுச்சு இங்க வந்து பட்ட பகல்ல டி நகர்ல சுட்டு கொண்டாங்க. அதே மாதிரி ஒரு சினிமா தயாரிப்பாளர், அவர் வந்து இந்த போதைப்பொருள் கும்பலோட பழக்கம் ஏற்பட்டது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் பேங்காக் போராட்டம் கிளம்பி போனார். அப்புறம் அது இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. அவங்க வீட்டுக்காரங்க அவர் காணாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அவரை வந்து பேங்காக் வர வச்சு அங்கேயே வந்து கொண்டு போயிட்டாங்க. அப்படிதான் தெரியுது. எதுக்காக சொல்லணும்னா, அவங்களோட நெட்வொர்க் வந்து பெரிய லெவலில் இருக்கு. அதை பிடிக்கக்கூடிய அளவுக்கு உலக லெவலில் அதுக்கு நடவடிக்கை எடுக்கும். வெறும் தமிழக காவல்துறை, மாநில காவல்துறையால நமக்கு வரத மட்டும் தான் நம்ம பாக்குறோம். ஆமா,
அதுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல மத்திய அரசு நிச்சயமா நடவடிக்கை எடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல அதை வந்து இது பண்ணாதான் அதை இது பண்ண முடியும். நம்ம நாடு ஜனநாயக நாடுனாலையும் ஜனத்தொகை ஜாஸ்தி இருக்கிறனாலையும் இங்க வரக்கூடிய பொருள்கள் அதிகமாக வருது, அதிக கண்டெய்னர்ஸ் வெளியே போகுது உள்ள வருது அப்படிங்கிறதால இதை ஈஸியாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதை வந்து நம்ம கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்கணும், அதுக்குள்ள சட்டங்களையும் ஸ்ட்ராங்காக வந்து மாற்றணும், அது மாற்றினாதான் தடுக்க முடியும். நன்றி சார், பல்வேறு பல்வேறு கேள்வி பதிலளிச்சீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.